சார் வந்து யூ சோ கைண்ட் எனஃப் டு கம் அட் வெரி ஷார்ட் நோட்டீஸ் நம்ம வந்து நீங்கள் தேங்க்யூ சார். அண்ட் ஐ கேனாட் தேங்க் மை ஃப்ரெண்ட் சரத். சரத் வந்து ஹஸ் பீன் அ கிரேட் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் டு மீ. கிரேட் பில்லர் தான் உன்னை குண்டா இருக்கிறது பற்றி நான் சொல்லலை. பட் தெளிவாக என் மாடல் தேங்க் யூ சரி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ப்ரௌட் ஆஃப் டு ஹேவ் வரது டாக்டர். இமானுக்கு வந்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா யாரும் அப்படி சொல்லவே முடியாது. ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் டு பி ஃப்ரெண்ட். அண்ட் சாட்டையில் நான் பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் குழந்தைங்களோட எந்த பாட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு பாட்டு தான் இருக்குது. அது ஜெட தான் கேட்டுட்ருக்காங்க எல்லாரும். ராதாகிருஷ்ணன் சார் வந்து ஹேஸ் பீன் அ கிரேட் கிரேட் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கை. அது எதுக்கு என் மேலே அவளை அன்பு வச்சிருக்காரு அப்படின்னு எனக்கே தெரியல. அவ்வளோ பெரிய குழப்பம் அளவுக்கு நான் வந்து என் மேலே அன்பு செலுத்துகிறவங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து எந்த விஷயத்தையும் வந்து நான் சொல்லக்கூடாதுன்ட்டு இருந்தேன். ஏன்னா என்னோட வெப்சைட் மேட்ரு மாத்திரம் தான். But actually, let me go with the permission of a producer that I have just finished in Hollywood film with Ben Kingsley. And Ben Kingsley is a hero. It's a film called A Common Man. In the website launch level, I thought I'm going to finish later. But not only that, there are other international projects that are coming up. There are other films that are coming up. Sir, how can I thank you? என்ன மாதிரி ஒரு ஆளை வந்து மௌலி சார் வந்து முதல்ல என்ன இனம் கண்டு கொண்டார். அதுக்கு முன்னாடி எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து என்ன இனம் கண்டு கொண்டு எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அப்புறம் வந்து மௌலி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் வசந்த் கொடுத்துருக்காரு. அப்புறம் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து தேர் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் மை லைஃப். ஸோ இந்த கமக்கா பாக்ஸ்ன்றது வந்து நான் வந்து எப்படி பண்ணேனோ அப்படி தான் சவுண்டில் பாட்டு பாடுறேன். வந்து கிளாசிக்கல் மியூசிக்காலும் சரி கூத்தாக இருந்தாலும் சரி ஐ எம் ரெடி டு டூ. ஏன்னா இசைக்கு வந்து எந்த விதமான பாகுபாடு கிடையாது. ஐ எம் வெரி ஹாப்பி டு பீ ஹியர். இங்கே ப்ரெஸ் எல்லாம் யாரையும் நான் வந்து எப்படியும் மீட் பண்ணதில்லை. பர்சனலாக எனக்கு நிறைய பேர் தெரியும். ஆனால் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து என்னை வந்து நிச்சயமாக ஓரளவு ஆதரிக்கணும். நான் வந்து உங்களோட குழந்தையாக என்ன நினச்சேன். இந்த மழலை மொழியான என்னோட இசையை வந்து எல்லாருக்கும் சேர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஆல் ஆஃப் யுவர் கம். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு சமாதானத்தை கூப்பிட்டுருக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒவ்வொன்று வாழ்க்கையில் முன்னேறணும், நிறைய ஃபிலிம் பண்ணணும், இது மாதிரி நிறைய மியூசிக்கில் ஒவ்வொன்று வரணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப பிரார்த்தனை கடவுள்கிட்ட. நல்ல நிறைய சான்சஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வரணும். நான் கூட சில மலையாள படங்கள் சொல்லியிருக்கேன். மாம் டே ரமேஷ் ஒன்று தான் தான் கேள்வி. நல்ல ரெண்டு மூணு மலையாள ஃபிலிம்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ரமேஷுக்கு. ஒவ்வொன்று அங்கேயும் வரட்டும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் 3D அனிமேஷன் ஃபிலிம் ஆங்கிலத்தில் 5 ஹீரோஸ் அண்ட் 100 வில்லன்ஸ் அந்த படம் செய்த பொழுது அதனுடைய ட்ரெய்லர் ஆங்கில ட்ரெய்லர் முதல் டால்பி 6 ட்ராக்கில் ரீரெக்கார்டிங் செய்தது ரமேஷ் விநாயகன். அது தேவி தியேட்டர்ல டால்பியில ஃபர்ஸ்ட் டைம் 6 ட்ராக் ஸ்டீரியோபோனிக் சவுண்ட்ல அந்த ஆங்கில ட்ரெய்லர் வந்தது. இன்னைக்கும் டால்பியில வந்து அதை வந்து தங்களுடைய ஒரு பெஞ்ச்மார்க்காக வச்சுருக்காங்க. அந்த படத்தை அந்த ட்ரெய்லரை டைரக்ட் பண்ணக்கூடிய பெரிய பிளேஸிங் எனக்கு கிடைத்தது. அவர்கிட்ட எனக்கு ஒரே அவரோட மிகப்பெரிய வர்ச்சு அது எனக்கு பிடிக்காது. அது ஒன்னே ஒன்று சொல்லணும். எல்லா ப்ராஜெக்ட்லையுமே கெட் சோ மச் ஆஃப் இன்வால்வ் வித் பேஷன். அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த ஃபினான்ஸ் பற்றி அவர் கேர்லெஸ்ஸாக விட்டுருவார். மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் he would have spent all the money not keeping anything for himself. Sir, they said adha pannadinga na nare vaadi solirken ippovum solren vegujanangal purindukollakoodiya vetri endradhu or isaiyamaippaalarku nareya padangal nareya hit songs nareya padam adhum aandavan avarku kodukka vendum endru vendi kettukonga. indra thirai isai ulagin subramanya bharathiya ramesh nayagam, let us make you the best. மன்னிட்ட சொன்னார் ரொம்ப டேலண்டான அவர். அவருக்கு ஒரு பிரேக் கிடைக்கல. கண்டிப்பாக உங்கள் டீமில் அவருக்கு அவர் கொடுங்க அப்படின்னு அவரு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு யாருமே எந்த மியூசிக் டேரக்டருமே எனக்கு கண்டிப்பாக இன்னொரு மியூசிக் டேரக்டர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அவர் கண்டிப்பாக எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் எங்களுக்கு. ஆனால் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் டீமில் சாரோட ஒர்க் பண்ணுவோம். அதை நான் ரொம்ப இப்போ சொல்லியிருந்தேன் சார்ட்டை. என்ன சொல்கிறேன்னா சிறப்பாக இருக்கு. ஏன்னா வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வேணும். ஒரு நல்ல டீமோட ஒர்க் பண்ணாத அந்த டேலண்ட் வந்து வெளியே வரும். அது கண்டிப்பான ஒரு விஷயம். அதுமாரி எங்களோட டீமோட கண்டிப்பாக ஒரு படம் ஒர்க் பண்ணுவார். அப்போ எல்லாருக்கும் 2013 கண்டிப்பாக வந்து ரமேஷ் நாயகம் பயங்கர பிஸியாக இருப்பார். தேங்க்யூ. ரமேஷ் நாயகம் என்னோட மிக மிக நெருங்கிய நண்பர். எப்பேற்பட்ட நிற்கும் அப்படின்னா நான் அவரை பாராட்டுறத விட திட்டது தான் அதிகம். பொது கழிப்பிடங்கள்லாம் வாசலில் ஆண் பெண்ணு எழுதி படம் வரைஞ்சிருக்காங்க. அதுவும் ஓவியம் தான். ரவிவர்மா வரைஞ்சதும் ஓவியம் தான்.
ரமேஷ் விநாயகம் இசைத்துறையில் ஒரு ரவிவர்மா. ரமேஷ் விநாயகம் இவ்வளவு காலம் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திருந்து விட்டார். அவருக்கு கிடைக்க வேண்டியது இப்போது கிடைக்க போகிறது என்பதற்கான அடையாளம் அவகாசியம்தான். உங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே குழுமியிருக்கும் நண்பர்களும் அவரது அபிமானிகளும் முக்கியமாக பத்திரிகை நண்பர்களும். இப்ப சாதாரணமா வந்து ஒரு சென்சஸ் எடுத்தாங்க, அதுல சாதாரணமா ஒரு மனிதன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு 30% அவனோட ஸ்கில் டேலண்ட் இருக்கணுமா, 70% டாக்டிக்ஸ் அவர் சாமர்த்தியம்னு சொன்னார் அது இருக்கணுமா. இவருக்கு என்னமோ ஒரு அதிகமான பர்சன்டேஜ் வந்து ரேஷியோவில் வந்து ஸ்கில்லும் டேலண்ட்டும் இருந்ததுனால மிச்சதெல்லாம் ரொம்ப கம்மியாக போச்சு போட்டிருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் கண்டிப்பாக பண்ணிக்கணும். கே பாலச்சந்திரன் என்னை ஏந்திரிமா வந்து உடனே நடிக்கினாக்கினார். நான் மியூசிக் டைரக்டராக நல்லா ஆக்ட் பண்ணுறேன்னு அவர் அப்போவே தெரிஞ்சுட்டேன். ஸோ அவருக்கு டேலண்ட் தெரியும். அடுத்தது இவரை மீட் பண்ண போது இவர் அவர் மியூசிக் டைரக்டர் தான் யூஸ் பண்ணுவார். ஸோ இதோட பர்பஸ் இங்கே உள்ளது, மீடியா நீங்க உங்களால எத்தனை பேர் வந்தாங்கன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ நீங்க உங்க கண் பார்வை உங்களிடம் இருக்கும் கை இது பட்டதுன்னா போதும் அவர் ஓகோன்னு வந்துடுவார். தயவு செய்து அவர் சார்பில் நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நன்றி. காரணம் வந்து ரமேஷ் விநாயகம் என்னுடைய ரிலேட்டிவ், அது ரிலேட்டிவாகிறது ஆராயணும் பட் டிஸ்டன்ட்டுங்கிறது ஆராயமாட்டோம். இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மீ. சரத் அவர்கள் வந்து என்னுடைய தந்தை மலையாளத்தில் ப்ரொடியூஸ் பண்ணார், சிபி மலையில் டைரக்ட் பண்ண படம் சிந்து ரேகா வந்து சுரேஷ் கோபி சோபனா அந்த படத்துக்கு சரத் அவர்கள் தான் இசையமைப்பாளர். அவர் வந்து ஜெயசுதாசியே வந்து பஞ்சபத்தை ரீச் பண்ணும்போது பஞ்சபாட்டாகிடுவார், கொஞ்சம் குறைச்சு குறைச்சு அவர் கலாச்சு கொஞ்சம் கூட்டி கூடுவாரு. ஒரு பாட்டு கொண்டனாலும் ஜெயசுதாஸ் கலை கிடைச்ச ஒரே ஆள் சரத். அப்புறம் வந்து இமான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் அப்படின்னா அது இமான் பெரிய காரியம் இப்பதான் நல்லா தெரியுது. அவர் சொன்னார் பத்திரிகையாளர்கள் வந்து மதன் பாபுல வேண்டுகோள் விடுத்தீர்கள் அவருடைய டேலண்ட் வெளியே தெரிய வேணும். பத்திரிகையாளர் பொறுத்த வரைக்கும் ஆஸ் லாங் ஆஸ் யுவர் அண்டர் டாக் வில் ஆல்வேஸ் மேக் யூ பிக். அப்போ ஜெயிச்சிட்டோம்னா தான் பயம் பத்திரிகையாளர்கிட்ட. சரி ஜெயிக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கலாம், அந்த நோட்டை தூக்கி விட்டுருவாங்க. தூக்கினதுக்கப்புறம் தூக்கி ஆட்டம் தெரியுதா பாருங்க மொங்கட்டம். இன்றைய சூழலில் திருடிய பண்ண மாட்டார், ஒரிஜினலாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சரத் சொன்னார். ஏஆர் ரமன் சொன்னது ஒரு ஞாபகத்துக்கு வருது. ஒரு பல வருஷம் முன்னாடி, ஒரு 8 வருஷம் முன்னாடி ஏஆர் ரமன் சொன்னார் நம்ம ஊரில் டெக்னாலஜிலாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இனிமேல் அந்த ரெக்கார்டிங்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நாடி போக வேண்டியது இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னா. அது சொன்னது சூட்சமனுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. எப்படி அவங்க போராட்டியும் நம்ம காக்க அடிச்சு திருப்பி மறுபடியும் ரெக்கார்டிங்லாம் பண்ணி பண்ணுறீங்க, இங்கேயே ரெக்கார்டிங் பண்ணால் சீனியர் சீட் எப்படி எடுத்துலாம் சார். கமல் அவர்கள் விஸ்வரூபத்தில் அந்த ஆடியோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆடியோ டெக்னாலஜி, அது வந்து பிஎஸ் ராதாகிருஷ்ணன் இப்பி நோய் மச்ச போட்டு, அது வந்து ஆரோ 3D அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, ரெட் டெயில் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் விட்டால் நேராக உலகத்திலேயே ஒரு தமிழன் வந்து விஸ்வரூபத்தில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆரோ 3D அப்படிங்கிற சவுண்டு டெக்னாலஜி எனக்கு தோணுச்சு கமல் சாட்டை நான் சொன்னேன். நான் சார் 6 3D படம் இருக்கும்போது எங்கள் 6 3D கமல் பண்ணுறது தால்வி இவர் தான் கொண்டு வந்தார் மீன் ஃபஸ்ட்டு பிரசீதியாக. அதாவது அந்த காலத்தில் பியு சின்னப்பாவுக்கு முன்னாடி எம்கேடி அவங்களாம் வந்து பாடி காட்டக்கூடிய ஹீரோஸாக இருந்தாங்க. பியு சின்னப்பாவுக்கு அப்புறம் பாடி காட்டக்கூடிய ஹீரோஸ் தான். பட் இசையமைப்பாளராக பாடி காட்டக்கூடிய இசையமைப்பாளர்கள் மிக குறைவு. எம் எஸ் விஸ்வநாதன் சிங்கர் கம்போசர், அவர் கேட்ட மாத்திரத்திலே ஹார்மோனியத்தில் கேவிச்சார்னா முழுவதுமான ஆர்கெஸ்ட்ராவும் அருமையான பாடலை கேட்ட ஒரு அந்த நிறைவு ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா இன்ஸ்பைட் ஆஃப் டேமஸ் இன்ஸ்பைட் ஆஃப் பிசுசிலா அந்த நிறைவு வருவதற்கு கஷ்டம் என்று டேமஸ் சுசிலா எஸ்டிபியை சொல்லிட்டாங்க. அஸ் அ சிங்கர் கம்போசர் ஹூ ஹேவ் அன் அன்ஃபார் அட்வான்டேஜ் தென் த ரெஸ்ட் ஆஃப் தி கம்போசர்ஸ் ஹூ வர்க் ஒன்லி பேஸ்ட் ஆன் கீபோர்ட்ஸ் பிகாஸ் ஃபைனலி இட் இஸ் கோயிங் டு பி அ ஹம்மபிள் டியூ. ஸோ பாடி பார்த்து டெஸ்ட் பண்ண அந்த ஜெயனிட்டர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த ஹாலிவுட்லாம். ஒரு பாடலை வந்து மைக்கேல் ஜாக்சன் வந்து ஓகே அப்படின்னு சொல்வதற்கு முன்னாடி ஸ்வீப்பிங் கம்யூனிட்டி, அதாவது அந்த டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுற மக்கள் அவங்கக்கிட்ட முதல்ல டெஸ்ட் பண்ணி அந்த டியூனை அவங்க 15 போட்டு தினம் கேட்க வச்சு ஒரு 15 கேச்சு அவன் எந்த டியூனில் வந்து விசில் அடிக்கிறானோ அதுதான் ஃபைனலாக ரெக்கார்டிங் போகும். பிகாஸ் அன்லஸ் யூ ஆர் எ சிங்கர் கம்போசர் யூ டோன்ட் ஹேவ் தி அட்வான்டேஜ் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் விச் டியூன் வில் ஃபைனலி கேட்ச் அப் தி ஆடியன்ஸ் மைண்ட். பட் தேர் யூ ஹேவ் அன் அட்வான்டேஜ் லைக் மோஸ்ட் ஆஃப் தி கேவி மகாதேவ் இஸ் எ கிரேட் கம்போசர்.
பட் அவருடைய மெத்தட் வந்து லிரிக்ஸை பார்த்து அதுக்குள்ள ஹார்மோனிஸ் வந்து தென் இட் கெட் ட்ரான்ஸ்லேட்டட் இன் டு டிஎம்எஸ் வாய்ஸ். இன் யோர் கேஸ் இட் கெட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் தி வாய்ஸ் விச் வெரி அட்வான்டேஜ். அண்ட் அந்த ஆப்ஸ் அப்ளிகேஷனுடைய ஷார்ட் ஃபார்ம் இல்லையா, தமிழில் வேற மீனிங் ஆப்ஸ். ரமேஷ் விநாயகன் சொன்னார் ஆக்ட் ரியாக்ஷன் ஆக்ஷன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். எனக்கு பாருங்களேன் சொந்தமாக பேச்சு வராது, யாராவது பேசினா தவுண்டு கொடுக்கணும், நானும் ரியாக்ஷன் ஆகும். சொந்தமாக பேசுனா என்ன யாராவது சொல்லுங்க திட்டலாம் அவங்களுக்கு பேசுனேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நாகேஷ் உங்களுக்கு சீன் ரிமெம்பர் டெக் சீன் இட் வாஸ் நெவர் பிளான் இன் பட்ஜெட் வந்துடும். ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்லையும் கிடையாது, இங்கே கிடையாது. ஏதோ ஒரு ஷார்ட் நம்ம ரம்யா கிருஷ்ணனுடைய பாடியை பிரிட்ஜிலேருந்து தள்ளிட்டாங்க நாலு பேர். எங்கள் மாமனார் நாகேஷ் அதை பார்க்கக்கூடாது, நான் ஒரு சைடில் அப்படி தள்ளின்னு போயிடுவோம், அதை பார்க்கக்கூடாது. அந்த ஷார்ட்டை பிரிட்ஜில் எடுத்தாச்சு. இந்த சைடில் மாமனார் தள்ளி போகிறது வேற ஒரு இடத்துல எதிகோ வர எடுத்தேன். எடுக்கும்போது அது வந்து சைலன்ஸ், மாமனார் தோலை கை போட்டு போய் எக்ஸிட் ஷார்ட் கொடுத்துடும். நான் சவுண்ட் இன்ஜினியர் மைக்கேல் இருக்கிறேன், அப்போ சொன்னேன் நான், ஆனால் நீங்கள் ஆன் பண்ணிக்கு நான் நம்புறேன், அது வாயில் தான் வந்துடும் சொல்ல முடியாது. அது ரவிக்குமார் சொன்னாங்க சார் ஆடியோ இல்லை நாங்கள் எதுக்கு ஏன் சைலன்ஸ் சீன் இல்லை சார், யூகேஷ் நான் ஏதாவது பேசுவார் என்ன யூகேஷ் சைலன்ஸ் ஆட்டா சார் இல்லை சார் நாங்கள் ஏதாவது வாயில் வந்துச்சுனா என் வாயில் ஏதாவது வந்துச்சு நான் சரி இதான் வச்சுங்க எதிர்பார்த்த மாதிரி பாருங்க. நாகேஷ் அவர் தோல் கை கொடுத்துட்டு மாமா இப்போ உங்கள் அச்சண்டாக ஒன்று வரணும் சும்மா சொல்லி விட்டேன் சொல்லணுமே. எனக்கு அர்ஜென்டா உனக்கு வருது உங்களுக்கு எப்படி தெரியும், அவர் கவுண்டர் நான் எதிர்பார்க்கறேன். இல்ல கூட கும்ப துணைக்கு வரலாமே அப்படின்னு அரசு வருஷமா தனியா தானே போயிடுச்சு. போகும்போது விழுந்துட்டான், நான் வீட்டில இருந்து போகும்போது விழுந்துட்டான், போனால் விழுத்தான விழுப்பும் அவரு. நான் வந்து சிட்டில் விழும்போது போயிட்டா கொஞ்சம் நீங்கள் துணைக்கு வரலாம் தள்ளுறதுக்கு வர சினிமாவில் கிரேட் அவங்க பிதாமா நம்ம கூட அவ்வளோ சொல்லுவாங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது பெரிய விஷயம் பேசுகிறோம், கவுண்டர் பேசுகிறோம். திஸ் வாஸ் ஃபைனலி அதான் கிரேட்டஸ்ட் ஆர்ட் கமலஹாசன் ஹூ ஆல்சோ யூனோ ஹேவ் யூஸ் ஃபிலிம். அடுத்தவங்க கலைஞர்கள் இது கட் பண்ணல, இது சும்மா எஞ்சி டெக்னாலஜி, இட் வாஸ் தேர் ஃபைனலி த ஃபிலிம். ஸோ ஆக்ஷன் ரியாக்ஷன் என்ற பொழுது சினிமா இஸ் ஃபில்ட் வித் சோ மெனி இன்சிடென்ட்ஸ். யூ ஹவ் கான் த்ரூ ஆல் தோஸ் கிரேட் ஸ்டால்வர்ஸ் வேர் இன் யூ ஹேவ் கிரேட் ரைட்டர் சுபியா பாட் எழுதி போயிட்டான் அப்படின்றாரு சார் கமலஹாசன் எழுதிட்டார் பாடல சீசர் டைரக்ட் பண்ணுறாரு. சாந்தி படம் எம்எஸ்சி ஜூனோ போட்டார், சிஎம்எஸ் பாடிட்டாரு, சிவாஜி கணேஷன் ஷூட்டிங் நாளைக்கு ஷூட்டிங்கு, சிவாஜி பாட்டு கேட்டுட்டு வரமாட்டேன் சார், ஜோரன்றாரு காய்ச்சல்ன்றாரு மச்சது யாத்தேஸ் அப்படின்ற இவர் நோய்களை ட்ரவுட்டுங்கிறாரு. ஒரு நாளாக இருந்தாலும் சீசர் சந்தேகம் என்ன காமெடி பண்ணுறாரு சார், நேரம் போய் கேட்டு வந்து பிரச்சனையாக இருந்தது அது முடிச்சு பிடிச்சி ஏடு ஏறு ஏறா சீசருக்கு சுபியா பாட்டுக்கு எழுதிட்டான், விசு பாட்டு போட்டாங்க, சிவஸ் அண்ணாவார் பாடிட்டாரு. எப்படியே கணிக்கிறது எனக்கு இடமே இல்லையா சார், கல் தனி ஒரு பாட்டை கேட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு நாள் டைம் கொடுக்கு என்ன பண்ணாங்க மூடு வரும்போது சொல்லுங்க ஐடியா வரல எனக்கு இடமே இல்லை. அந்த பாட் வெளியிடும் முடியும் பண்ணில் இந்த மேத்த ஃபில் என்ன பண்ணாங்க யார் அந்த ஏகத்தில் அவருதான் கேட்குறேன் அப்படி சீரட் பிடிக்கிறேன். அப்போ யாரும் யாரென்று நிலது ஏங்கின்ற கனவு வருது பாட்டில் வருது நல்லா தான் இருக்கு. சிவாஜி தன்னை போக வருது புஞ்சில் ஷார்ட் வந்துருக்கு கிளாப்படிக்கிறோம் புகைக்கு, ஏன்னா சிவாஜி விட்டு போகாது. இங்கே எம்எஸ் விஸ்வநாதனை மறந்தான், கனகதாசனை மறந்தான், டிஎம்எஸ்ஐ மறந்தான், ஆல் தட் ஹேட் இன் மைண்ட் வாஸ் ஏ ரியாக்ஷன் டு அன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிரேட் சாங் பை அனதர் கிரேட் ஆக்டர் அன்லெஸ் இட் ப்ரொடியூசஸ் சச் பியூட்டிஃபுல் மாஸ்டர் பீஸ். வி ஹேவ் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தட் இஸ் உமன், யூ ஹேவ் உமன், ஒன்லி திங் இஸ் வைஃப் ஷுட் நாட் நோ அபவுட் இட்